மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம்னு சொல்லலாம். குறிப்பாக எனக்கு ரொம்ப நாளாக வேலை கிடைக்கல, இல்லை வேலையில் நல்ல மாற்றங்கள் வேணும், இருக்கிற வேலையில் எனக்கு பிரச்சனைகள் இருக்குது, இல்லை புதுசாக நான் தொழில் தொடங்கணும், இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்களை இது பெற்றுத்தரக்கூடிய தினமாக இது அமைகிறது. நல்ல ஒரு முன்னேற்றமான தினம்னு சொல்லணும், நல்ல செய்திகள் வந்து சேரும். இதில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தொல்லைகளும் பிரச்சனைகளும் இருக்கும், ரொம்ப எதையுமே எச்சரிக்கையாக கையாள வேண்டும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப ஒரு அனுகூலமான தினமாக இருக்கும், நல்ல செய்திகள் வந்து சேரும், முன்னேற்றத்துக்கான கதவு திறக்கக்கூடிய தினம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படும், சற்று கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நல்ல உதவிகள் ஏற்படும், நல்ல செய்திகள் வந்து சேரும், அவர்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய உபகாரம் என்பதை தவறாமல் செய்வார்கள். சிறு பிரயாணங்களையும் சில நேரங்களில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய, மன சந்தோஷத்தையும் நிறைவையும் தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு, நிதானமாக செயல்பட வேண்டும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஒரு தினம், எந்த ஒரு எண்ணங்களும் நல்ல லாபத்தை தரக்கூடிய அளவில், வெற்றியை பெறக்கூடிய அளவில் உங்கள் எண்ணங்கள் எல்லாம் பலிதமாகும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கோபத்தை கைவிட வேண்டும், அவசரத்தை கைவிட வேண்டும், நிதானமாக செயல்பட, சில முக்கிய முடிவுகளை எடுக்கும்பொழுது குறிப்பாக நிதானத்தோடு செயல்பட நன்மைகள் ஏற்படும். அடுத்த மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு விஷயங்கள், ஒன்று திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் நீங்கும், அதை பற்றிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும், சுப நிகழ்வுகள் நடக்கும். இரண்டாவதாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு ஆதாயமாக நன்மைகள் விளையும். சில நேரங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அளவில் இருக்கும், இன்க்ரிமெண்ட் தருது, ப்ரமோஷன் தருது, சில நேரங்களில் புது வேலையில் ஜாயின் பண்ணுறதுனா அது சுமூகமாக ஜாயின் பண்ணுறது, அது மாதிரி நல்ல விஷயங்களை எல்லாம் தரக்கூடிய சிறப்பான தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படும், சற்று கவனமாக செயல்பட வேண்டிய தினம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அற்புதமான தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது விளங்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய செயல்பாட்டில் சில நேரங்களில் நமக்கு தெரியாத சில விஷயங்கள் இருந்தால் அதை ஆராய்ந்து தெரிந்து கொள்வது நல்லது. எனக்கு எல்லாமே தெரியுன்ற ஒரு பாணியில் நீங்கள் செயல்படாமல் இருந்தால் உங்களுக்கு நல்ல புகழை தரக்கூடிய தினமாக மாறும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினம்னு சொல்லணும். வெளிநாடு பயணங்கள் பற்றி திட்டமிட்டிருந்தீங்கன்னா அதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் அது வளர்ச்சி பெறும், தெய்வ அனுகூலம் மிக்க தினம். க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு நினச்சி நீங்கள் அந்த பயணத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அது வெற்றிகரமாக முடியும். சில நேரங்களில் குழந்தை பிறக்க ஒரு தருணம் இதெல்லாம் இருந்ததுன்னா அது நல்லபடியாக பிரசவம் ஆகுது, இது மாதிரி சுபங்களை தரக்கூடிய தினமாக அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நிதான போக்கை கையாள வேண்டும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான தினமாக அமையிறது, வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆயுள நட்சத்திரக்காரர்களுக்கு மன நிம்மதி இருக்கும், எந்த காரியத்திலும் வெற்றி ஏற்படும், தடைகள் நீண்ட நாளாக இருந்த தடைகளும் விலகும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் இது ஒரு சந்திராஷ்டம தினமாக வருது, அதனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். சில நேரங்களில் சில அவசர முடிவுகளோ இல்லை அவசர அவசரமாக சில விஷயங்களில் வந்து நம்ம கமிட் பண்ணுறதையோ கொஞ்சம் நிதானித்து செய்ய வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில்
சற்று எச்சரிக்கையை பின்பற்ற வேண்டிய ஒரு தினமாக இருக்கிறது. பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ரொம்ப அனுகூலமான தினம். வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும், திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கூட நிச்சயிக்கப்படும். உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு தடைகள் ஏற்பட்டு பின்பு நல்ல வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய தினமாக இருக்கும். இருந்தாலும் சற்று எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தினம். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் புதிய தொழில் ஆரம்பிப்பது, அதை பற்றிய சில பேச்சுவார்த்தைகள், பல விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தினமாக இது அமையிறது. உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானித்து செயல்பட வேண்டும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான நல்ல பலன்களை ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சில முக்கிய குறிப்புகளை வந்து சில நேரங்களில் தவற விட்டுடலாம், கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் தடைகள் எல்லாம் ஓரளவுக்கு நீங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சில நேரங்களில் நீங்கள் சாதுரியமாக நடக்காவிட்டால் அதுவே பலப்பட்டு விடுவதற்கான ஒரு சாத்தியக்கூறும் உண்டு. அதனால் ரொம்ப நிதான போக்கில் இருக்கணும். சில நேரங்களில் நம்ம சிக்கலை அவுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு வெறுத்து போய் அப்படி சரணித்தனா பெரிய சிக்கலாக போடும், அப்புறம் அதை கட்டு தான் பண்ணும், ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி தான். அதனால் பொறுமையும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய ஒரு தினம். இதில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காலுக்கு சற்று தடைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கவனம் தேவை. சுவாதி நட்சத்திரக்காலுக்கு ஒரு அற்புதமான தினம். எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் வெற்றி ஏற்படும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நிதானமான போக்கோடு செல்ல வேண்டும். சில புதிய பொறுப்புகள் வந்து சேரும் பொழுது இல்லை தலையில் சுமத்தப்படும் பொழுது இன்னும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் மனதில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் அதில் சில உண்மைகள் தெரிய வரும். அந்த உண்மைகள் எப்பொழுதுமே கசக்கும். அதனால் எந்த ஒரு இடத்தையும் நம்ம சாராமல் நடுநிலை வகிக்கும் பொழுது தான் நமக்கு சில உண்மைகள் புலப்படும். அது போன்ற ஒரு தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று நிதானம் இழக்காமல் இருக்க வேண்டிய ஒரு தினம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும், நன்மைகளில் பெற்றுத்தரக்கூடிய ஒரு தினமாக அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய தினமாக அமையும். சிக்கல்கள் விலகக்கூடிய தினம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனதில் சில குழப்பங்கள் ஏற்படும். சில நேரங்களில் வந்து ஒரு விரக்தி மனப்பான்மை இதெல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. நம்ம ஒன்று நினைக்க நடந்தது ஒன்றாக இருக்கும். அதனால் ரொம்ப ஒரு நிதானத்தோடு எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று சோதனையான தினமாகத்தான் அமையும். பூராட நட்சத்திரக்காரர்கள் தனக்கு வேண்டியதை போராடி பெறக்கூடிய தன்மையோடு விளங்கக்கூடிய தினம். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படும், சில ஏமாற்றங்களும் ஏற்படலாம். நிதானமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்வது நல்லது. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரலாம். சில நேரங்களில் உங்களுக்கு அந்த மாதிரி வரக்கூடிய தகவலால் சில மனக்குழப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தெய்வ நம்பிக்கை என்பது ரொம்பவும் அவசியம். எதையுமே உடனே எந்த சட்டும் முடிவெடுக்காமல் நிதானமாக செயல்படுங்கள், அது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்து பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று பிரச்சனைகள் உடைய தினமாக அமையும்.
திருவோண நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் தெய்வ அருள் இருப்பதால் சில எதிர்பாராத சில நல்ல திருப்பங்களும் நன்மைகளையும் தரக்கூடிய தினம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று தடைகள் ஏற்படலாம், கவனக்குறைவுகள் ஏற்படும். நிதானமான ஒரு போக்கை கடைபிடிப்பது நல்லது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த கடன் தொகை உதவி அதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். சில நேரங்களில் ஒரு போட்டி, அதாவது இப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் சொல்லலாம், ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, அதுக்கான ரிசல்ட் வருது, அந்த மாதிரியான ஒரு போட்டி நிறைந்த ஒரு விஷயங்களில் உங்களுடைய பங்களிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும், வெற்றிவாகை சூடக்கூடிய வகையில் அமையும். அதனால் கடுமையான உழைப்பு இருந்தாலும் வெற்றியை மன நிறைவையும் தரக்கூடிய தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சற்று நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான திருப்பு முனைகளை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று மனக்குழப்பத்தை தரக்கூடிய தினமாக இருக்கலாம். அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் சந்தோஷங்கள் ஏற்படும், எதிர்பாராத தன வரவு ஏற்படும். இருந்தாலும் மன நிறைவு என்பது இல்லாமல் ஏதோ ஒரு குறைகளோடு தென்படுவீர்கள். அதற்கு நல்ல காரணமும் இருக்கலாம். அது போன்ற ஒரு தினமாகத்தான் அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், பின்னடைவுகள் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய தினமாக இருக்கிறது. சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும், சிறு தாமதங்கள் ஏற்பட்டாலும் நிச்சயமான நன்மைகள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினம், வெற்றிவாகை சூடக்கூடிய நல்ல தினமாக இது அமையும்.